ஹாய் ஹலோ ஃபேமிலி, 30 டேஸ் ஃபேட் லாஸ் சேலஞ்சில் டே 27. இன்னும் 3 நாள் தான் இருக்கிற என்னோட பிடிச்ச வாழ்க்கைக்குள்ள மீண்டுமே போயிடுவேன். என்னடா உனக்கு பிடிச்ச வாழ்க்கை, நல்லா சாப்பிட நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன். என்னோட கான்செப்ட் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகேவா? பட் அது எனக்கு சூட் ஆகுது, ஏன்னா நான் வந்து ஒர்க் அவுட்ல பேலன்ஸ்டாக இருக்கேன். பிடிச்சதை சாப்பிட்றேன், கேலரி நிறைய போட்டாலும் அங்கே போய் பர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, லைக் நல்லா சாப்பிட்றீங்க, இங்கே ரெடியாக இல்லை. ஓகே, ரெண்டுத்துலேயுமே பேலன்ஸ் இருந்தால் ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கைக்குள்ள ஃபியூச்சரில் போய்டும். ஒருவேளை நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கலாம், ஆனால் ஹெல்த்தியாக இல்லைன்னா நீங்கள் சம்பாதிச்ச காசு யார் அனுபவிக்க போகிறாங்க எனக்கு தெரியாது. ஸோ அதை நீங்களே கேள்விக்குறி போட்டுக்கோங்க. பிரதர் சிஸ்டர் ப்ளீஸ், நல்லா சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, சம்பாதிக்கிறதே அதுக்கு தான். நான் தான் சொல்கிறேன், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, வாரத்தில் 1 நாள் 2 நாள் சீட் பண்ணுங்கள். ஓகே, நாட் லைக் மீ, டெய்லி சீட் பண்ணாது. ஏன்னா டெய்லி சீட் பண்ணாலும் இங்கே பேலன்ஸாக இருக்குது. ரெண்டுத்துலேயுமே அன்பேலன்ஸாக இருந்தால் ரொம்ப டஃப். 25th ஆக்சுவலாக மண்டே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, லைக் மண்டே ட்ரைனிங் பண்ணி வீடியோ போட்டேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. நேற்று 26 வந்து என்ன பண்ணனா, ஒரு அப்பர் பாடி சர்க்கியூட் லேசியாக இருந்தது, பட் இட்ஸ் டூ டஃப். பட் இருந்தாலும் போயிட்டு லேசியாக அப்படி இப்படின்னு அடிச்சு தள்ளி சாரி என்ன பண்ணேன் அப்படின்னா, லைக் அப்பர் பாடி சர்க்கியூட் பண்ணேன். நல்ல ஒரு சூப்பரான சர்க்கியூட் வந்து ஃபுல் அப்பர் பாடிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, காலையில் ஆக்சுவலாக இன்னைக்கு வெனஸ்டே 27 வந்து மார்னிங் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரன் பண்ணேன். ரன் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு ஃபுல் பாடி சர்க்கியூட், அதாவது அப்பர் பாடிக்கு ஒரு 3 மசில் எடுத்துகிட்டு லோவர் பாடி ஒரே ஒரு காப்லெட் ஸ்குவாட் மட்டும் லைக் பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணி முடிச்சு ஒரு கோர் மட்டும் ஆப்ளிக்ஸ்லாம் டாக் பண்ணி டயட் வந்து சேம் ஆஸ்யூஷுவல். அந்த லாஸ்ட் 15 டேஸ் என்ன ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப சீட் பண்ணுறேன். பட் ஆனால் ஓகே, பட் அதெல்லாம் ஃபுல்லாக தெளிவாக டே 31st டேல தெளிவாக சூப்பராக போடுறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஃபேட்டு வெயிட் அதிகமாக தான், தயவுசெய்து சொல்கிறேன். ரெண்டுத்துலேயுமே பேலன்ஸாக இருந்தால் ரொம்ப கஷ்டம் பிரதர் சிஸ்டர், ப்ளீஸ் தயவுசெய்து ஒன்று நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்தாலும் தப்பு, நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நல்லா சாப்பிடாமல் இருந்தாலும் தப்பு, ரெண்டுமே எல்லாத்தையும் நான் தெளிவாக அதில் தெளிவுபடுத்துகிறேன். ப்ளீஸ், இட்ஸ் டூ டஃப், உண்மையாகவே ரொம்ப டஃபாக தான் போயிட்டுருக்கு எனக்கும். பட் எனக்கு ஓகே, எனக்கு எதுவுமே இல்லை. பட் ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு பர்ன் பண்ணி அடிச்சு தள்ளியிருக்கேன். வில் கேட்ச் அப், பார்க்கலாம் 31st வீக்கென்ட்டு. ரெடியாக இருங்க, ஃபைனலி ஜேர்னியை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம். நிறைய நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்காக. ஓகே, அதெல்லாமே உங்களுக்கு டே 31st சொல்லி கொடுக்குறேன். ஃபைனலி கோச் மாதிரி ஃபெட் தான் லவ் யூ.